நம்ம இன்றைக்கி என்கோர் ஃபோட்டோஷாப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இல்லஸ்ட்ரேட்டரில் ரவுண்ட் லோகோ டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ரவுண்ட் லோ சர்க்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு டைப் பண்ணிய பேத் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் மேலே டைப் பண்ணி பேத் டூல் வந்துடும். இப்போ நீங்கள் எப்படி டைப் பண்ணாலும் அந்த சர்க்கிள்லேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப் ஆகும். ஒரே டெக்ஸ்டாக போட போகிறீங்கன்னா நம்ம அதையே டூப்ளிகேட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்டரில் வச்சுக்கிறேன். அப்படி சென்டரில் வச்சுட்ட பிறகு ரொட்டேட் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் வந்து சென்டரில் கொடுத்துட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகுது இல்லைங்களா, அந்த அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகும். ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். பாருங்கள், சர்க்கிள் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் லோகோ டெக்ஸ்ட்டுக்கான ஷேப் மாதிரி பண்ணலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வச்சுட்டு திரும்ப சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரவுண்ட் லோகோ டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு திரும்பி எடிட்டில் போய்ட்டு காப்பி பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா அதே டெக்ஸ்ட் அதே சர்க்கிள் வந்து காப்பி ஆகும். இப்போ ஆல்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சைஸை இன்னொரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். கரெக்டாக பாருங்கள், இந்த சீல் இது மாதிரி இருக்குது லோகோ. அடுத்தது அதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நீங்கள் சென்டரில் லோகோ வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலர் கூட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், சென்டரில் நீங்கள் லோகோ பிளேஸ் பண்ணுறது பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இங்கே வந்து நான் வந்து லோகோ டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிறேன்.